பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடக்கம். முழு ஊரடங்கு நாளான வரும் 16ஆம் தேதி முன்பதிவு செய்தவர்களுக்கு பணம் திருப்பி வழங்கப்படும் என அறிவிப்பு. ஜனவரி 25 தேதி வரை தமிழ்நாட்டில் சேவல் சண்டைகளை நடத்த தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சொகுசு விடுதியில் பதுக்கப்பட்ட பழங்கால சிலைகள் மீட்பு. 40 கோடி ரூபாய் மதிப்பிலானவை என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ADGP ஜெயந்த் முரளி தகவல். சென்னையில் 6484 பேருக்கு கொரோனா. செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை, மதுரை மாவட்டங்களில் வேகமாக அதிகரிக்கும் பாதிப்பு. பூஸ்டர் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தடுப்பூசி எனும் கவசத்தை கொண்டு நம்மையும் நாட்டையும் காப்போம் என ட்விட்டரில் பதிவு. பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கருக்கு கொரோனா தொற்று. மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. கொரோனா பரவல் காரணமாக டெல்லியில் தனியார் நிறுவனங்களை மூட உத்தரவு. வீட்டிலிருந்தே பணிபுரிய ஊழியர்களுக்கு உத்தரவு. நாடு முழுவதும் வேகமாக அதிகரிக்கும் கொரோனா தொற்று. அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் வரும் 13ஆம் தேதி பிரதமர் ஆலோசனை. பொங்கல் பண்டிகை நெருங்குவதன் எதிரொலி. தருமபுரி மாவட்ட சந்தைகளில் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு வழங்கும் அறிவிப்பானை ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூலகம். காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். போர் கப்பலிலிருந்து பிரமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்த இந்தியா. பாதுகாப்புத்துறை வரலாற்றில் மற்றொரு மைல்கல். பாத யாத்திரையாக வந்து திருச்செந்தூரில் குவிந்த பக்தர்கள். தைப்பூசத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் அலைமோதும் கூட்டம். கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார் நடிகர் சிம்பு. தொழிலதிபர் விஜி சந்தோஷம், தடகள வீரர் மாரியப்பன் ஆகியோருக்கும் டாக்டர் பட்டம் வழங்கியது வேர்ல்ட் பல்கலைக்கழகம்.